எஸ்டிஆர் 48 இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, என்ன நிலைமையில இருக்குது அப்படின்றதே இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு புதிராக அங்கே இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெகா பட்ஜெட் படம், அதனால் முன்பணிகளில் வந்து வேலை ரொம்பவே இழுக்கும், ரொம்ப லேட்டாகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இவ்வளவு லேட் ஆகுமா அப்படின்றது தெரியலை. ஆக மொத்தம் எஸ்டிஆர் 48 விட தக்லைஃப் படத்தில் நம்ம எஸ்டிஆருடைய கேரக்டர் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து எஸ்டிஆர் 48 படத்தையே மறக்கிற அளவுக்கு நம்ம மணிரத்னம் சார் சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு எஸ்டிஆரை வச்சு. நான் முன்னதாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மணிரத்னத்துடைய ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ வந்து நம்ம எஸ்டிஆர் தான் அப்படின்ட்டு. காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதுகிற கதைகள் எல்லாமே நம்ம சிம்புவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி தான் கதைகளை எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எழுதின பொன்னியின் செல்வன் படத்தில் எஸ்டிஆரால் நடிக்க முடியாமல் போக, இப்போ தக்லைஃப் படத்தோட வாய்ப்பு நம்ம எஸ்டிஆருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்துலையும் மணி நம்ம எஸ்டிஆரை வச்சு செதுக்கி இருக்காருன்னு நாங்கள் சொல்லணும். அந்த கெட்டப் வேறு லெவல் மாசாகவே இருக்குது. இந்த ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறமா எஸ்டிஆர் 48 அந்த படத்தையே ரசிகர்கள் மறக்கக்கூடிய அளவுக்கு மணிரத்னம் சார் இந்த ஒரு கெட்டப்பை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அந்த படம் பார்த்துருப்பீங்க, கடைசியாக ரோலெக்ஸ் வந்து மிரட்டி எல்லா பேரையுமே அள்ளிட்டு போயிருப்பார். அந்த மாதிரி இந்த தக்லைஃப் படத்தில் நம்ம சிம்பு மிரட்டி எல்லா பேரையும் அள்ளிட்டு போக போகிறாருன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க. ரோலெக்ஸ் கேரக்டருக்கு எவ்வளவு ஒரு வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு நம்ம எஸ்டிஆருடைய கேரக்டருக்கும் இருக்குன்றதில் எந்த சந்தேகமுமே கிடையாது.